கரூரில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி தற்கொலை. பாலியல் துன்புறுத்தலால் சாகும் கடைசி பெண் தானாக இருக்க வேண்டும் என எழுதப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் விசாரணை. நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே வளர்ப்பு தந்தையால் தீ வைக்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. குடிபோதையில் கொடூர செயலில் ஈடுபட்ட கொடியவன் மீது கொலை வழக்கு பதிவு. திம்பம் மலைப்பாதையில் கர்நாடக அரசு பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதல். தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு 50 அடி ஆழ மலைச்சரிவில் லாரி பாய்ந்ததால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் விச்சூர் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் புகுந்த ஆற்று நீர். இளைஞர்கள் தூண்டில் போட்டு மீன்பிடித்து உற்சாகம். சென்னை சைதாப்பேட்டை பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. கணக்கில் வராத 3,96,000 ரூபாய் பறிமுதல். சபரிமலைக்கு செல்ல பக்தர்களுக்கு மீண்டும் அனுமதி. கனமழை மற்றும் பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் விதிக்கப்பட்ட தடை நீக்கம். ரயில்களில் 25ஆம் தேதி முதல் முன்பதிவில்லா ரயில் பெட்டிகள் இணைக்கப்படும். பல்லவன், வைகை, இன்டர்சிட்டி உள்ளிட்ட 9 எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இணைக்க ஏற்பாடு. ரயில் பயணிகளுக்கு சமைக்கப்பட்ட உணவு விநியோகம் மீண்டும் தொடக்கம். வழக்கமான ரயில் போக்குவரத்து தொடங்கியதை அடுத்து ரயில்வே வாரியம் உத்தரவு. சென்னை அருகே கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. தெற்கு கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடதமிழக பகுதிகளில் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வட உள் மாவட்டங்களில் நேற்று பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை. வட மாவட்டங்களில் இன்றும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும். சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர் மாவட்டம் சடையங்குப்பம் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். நீருக்குள் மூழ்கிய இருளர் காலனி குடியிருப்பு பகுதி. படகு மூலம் வெளியேற்றப்பட்ட மக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மாதனூர் குடியாத்தம் சாலையில் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் பாலாறு. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. தென்பெண்ணையில் கர்நாடகாவில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து கலக்கும் கழிவுகளால் ஏற்பட்டுள்ள நுரை. நந்திமங்கலம் செல்லும் தரைப்பாலம் மற்றும் கரையோர பகுதிகளில் பொங்கி வழியும் நுரை. பாதூர் பெரிய ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீரால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கிராமங்கள். இருபுறமும் கயிறு கட்டி கிராம மக்கள் பாதுகாப்பாக மீட்பு. உள்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை, சிறைத்துறை கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தடய அறிவியல் துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள தடய மரபணு தேடல் மென்பொருளை மாநிலத்திற்கு அர்ப்பணித்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் அதிகாலையில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.6 பதிவான நிலநடுக்கத்தால் ஜோத்பூரில் நில அதிர்வுகள் உணரப்பட்டதாக தகவல். கிரிப்டோ கரன்சி வருமானத்திற்கு வரி விதிக்க மத்திய அரசு திட்டம். 2022ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. வேளாண் சட்டங்கள் ரத்து அறிவிப்பு எதிரொலி. பஞ்சாப் தேர்தலில் அம்ரிந்தர் கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைக்க வாய்ப்பு. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு அதிபர் பொறுப்பு தற்காலிகமாக வழங்கப்பட்டது. ஜோ பைடனுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றதால் சில மணி நேரங்களுக்கு பொறுப்பு மாற்றம். 600 ஆண்டுகளில் முதன்முறையாக நீண்ட நேரம் காணக்கூடிய பகுதியளவு சந்திர கிரகணம். சீனாவின் பல்வேறு நகரங்களில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். துருக்கியில் 4 காதுகளுடன் பிறந்த பூனைக்குட்டி. இணையத்தில் பிரபலமடைந்து வரும் மிடாஸ் பூனைக்குட்டி.